விஜய் ஆண்டனி மற்றும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிக்கும் கொலைகாரன் ஜூன் 5 முதல். இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். சமீபமாக வெளிவர இருக்கிற என்ஜிகே திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ட்ரெய்லரில் நமக்கு தெரியுது, ஒரு அரசியல்வாதியாக நடிச்சிருக்கிறீங்க. இந்த அரசியல்வாதி கதாபாத்திரத்துக்கு ஏதாவது ஒரு சாம்பிள் எங்கேயாவது எடுத்தீங்களா? எஸ், இதில் வந்து செல்வராகவன் அவர்களோட நான் நடித்தது வந்து முதல் படம். செல்வராகவனுடைய ரசிகனாக ஒரு அந்த இயக்கத்தின் இயக்குனரை வெளியிருந்து பார்க்கக்கூடிய இன்னொரு இயக்குனராக, ஒரு பிரமிப்பு கொண்ட இயக்குனராக நான் எப்போவுமே இருந்திருக்கேன். ஒரு படைப்பாளியாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் நடிகனாக அவர் என்னை வந்து, சார் உங்கள் அந்த கேரக்டர் நீங்கள் வாங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே, நான் போகும்போது அவர் சொன்ன முதல் வார்த்தை, நீங்கள் எது ப்ரிப்ரேஷன் பண்ணிக்காதீங்க. அதாவது எந்த விதம், இதை வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் படித்தா கூட முன்னாடி எதுவுமாக நீங்கள் வந்து அது அப்படி பண்ணலாம்னு எதுவுமே பண்ணிக்காதீங்க. அந்த நேரத்தில் என்ன வருதோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் எனக்கு என்னென்னா, அப்படியே நான் அப்படி 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 போனால் அவர் தான் அவர் என்ன வேணுமோ என்னை பண்ணிக்கோ, இங்கே ஒயிட்டு போடணுமா போட்டுக்கோங்க, காஸ்ட்யூம் இது எதுவுமே நான் நின்றுக்குவேன், அவங்களாம் இல்லை இல்லை பட்டன் சுருக்கம் இருக்கும் எல்லாமே உதவி இயக்குனர், நான் எதுவுமே பண்ணிக்க மாட்டேன். நான் ஒரு நடிகன், என்னை எப்படி வேணாலும் மோல்டு பண்ணிக்க வேண்டியது அவருடைய கடமைன்னு நினச்சிட்டு அப்படி முழுமையாக அப்படி மாறணும். அதே போல் ஸ்பாட்டில் டைலாக் டெலிவரி, மாடுலேஷன்ஸ் எல்லாமே 100% செல்வராகவன் என்ன சொன்னாரோ அதை மட்டுமே நான் பண்ணியிருக்கேன். நான் மட்டும் இல்லை, அந்த படத்தில் இருக்கிற பெரும்பகுதியான நடிகர்களும் அப்படி தான். எல் அந்த ஒரு பாடி மேனரிசம், டைலாக் டெலிவரி, அழுத்தம், லுக், உட்கார்ந்துருக்கிற பொசிஷன், எங்கே கேப் விடணும், அனைத்தும் செல்வராகவன் அவர்களுடைய விஷுவல்ஸ். அவர் என்ன மைண்டுக்குள்ளே வச்சுருந்தாரோ அதை தான் அப்படியே விஷுவல் படுத்தியிருக்கார். நிகழ்கால அரசியல் இந்த படம் பிரதிபலிக்குமா தெரியல. ஏன்னா என் சம்மந்தப்பட்டது ஒரு 7-8 சீன்ஸ் இருக்குங்க. நான் டப்பிங்கில் பார்த்த பிறகு அந்த 8 சீனுமே இருந்தது. ஏன்னா பெரும்பகுதி நடிக்கிறது போது இருக்கிற சீன்ஸுகள் டப்பிங்க்கு வரும், டப்பிங்க்கு பிறகு சிலது டப்பிங்க்கே வராது, சிலது டப்பிங்க்கு வரும் ஆனால் படத்தில் இருக்காது, ஒரு நீளம் கருதியோ அதுவோ அதெல்லாம் அது ஒரு ஒரு ப்ராஜெக்டில் நடக்கிறது, அது ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படி பார்க்கும்போது அந்த 7 சீன் நான் பார்க்கும்போது, நான் டப்பிங்கில் படப்பிடிப்பு முடிஞ்சு டப்பிங்கில் பார்க்கும்போது அந்த 7 சீனும் ஒரு ரீசனபிளான ஒரு கதைக்கு தேவையான ஒரு கதாபாத்திரமாக இருந்தது. ஆனால் அதனுடைய அந்த சீன்ஸை வச்சுக்கிட்டு மட்டும் நான் அந்த படத்தை சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு பின்னணியில் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்தில் நான் ஒரு 10 ஒரு 1.5 மணி நேரம் ஃபுட்டேஜில் நாங்கள் இருந்தோம்னா 2 மணி நேரம் அந்த படம் என்ன சொல்லப்பட்டிருக்கு பின்னணியில், சூர்யா அவங்க சம்மந்தப்பட்ட கிராமத்து கதை, இங்கே அங்கே என்ன என்ன நகர்ந்துருக்கு, அது எதை அது சொல்ல வருதுன்னு நான் ஒரு நடிச்சிருக்கிறேனே தவிர ஒரு சாதாரண ரசிகனாக அதை போய் உள்ளே பார்த்த பிறகு தான் எனக்கு அந்த படத்தை பற்றி ஐடியாவே வரும். அதுவரையில் அந்த படம் நிகழ்காலத்தை சொல்லுதா அல்லது வந்து நிகழ்காலத்தை தாண்டி எதிர்காலத்தை சொல்லுதா, அதை கடந்த காலத்தை சொல்லுதா, சுவாரஸ்யமாக சொல்லுதா, அல்லது வந்து புத்திசாலித்தனமாக சொல்லுதா, எதுவுமே எனக்கு தெரியாது. நான் ஒரு செல்வராகவன் ரசிகன், ஏற்கனவே படங்கள்லாம் புத்திசாலித்தனமாக நிறைய சொல்லியிருக்கார், இதுவும் சொல்லுவார். சில படங்களில் அவருக்கு சமீப காலங்களில் சில படங்கள் அந்த 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 புத்திசாலித்தனமான விஷயங்களோ எதுவும் ஒன்று எங்கேயோ மிஸ்ஃபயர் ஆகிருக்கு. இந்த படம் அவருக்கு ஒரு முழுமையான படமாக, வெற்றி படமாக அமையணும் அப்படிங்கிறது ஒரு படைப்பாளியாக, ஒரு பார்வையாளனாகவும், திரைத்துறை சேர்ந்தவனாகவும் என்னுடைய ஆத்மார்த்தமான அது வந்து எதிர்பார்ப்பு. அதில் என் சீன் இருக்கா இல்லையா அதை பற்றியில் நான் எப்போதுமே என்ன நினைப்பேன்னா, திரைத்துறைக்குள்ளே வந்திருக்க மிகப்பெரிய இயக்குனர்கள் படங்களில் என்னுடைய பங்களிப்பு கொஞ்சமாவது இருக்கணும், அது டிக் அடிக்கணும்னு சொல்லுவேன். நான் மணிசார் கடல் பண்ணும்போது அப்படி தான், மணிசார் படம் குட் டிக் அடிச்சிட்டா, மணிசார் படத்தில் நான் இருந்துட்டேன் ஒரு கலைஞனாக, எனக்கு மணிசாரோட ஒரு அனுபவம், அந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பார்த்து அதெல்லாம் எனக்கு பெஸ்ட்டு. ஃபுட்டேஜை மட்டும் வச்சு டிசைட் பண்ணுறதில்ல. அதனால் செல்வராகவன் அவர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று மிகப்பெரிய ஆர்வத்தோடு காத்திருக்கேன். டோன்ட் கிவ் 1 ரூபி மோர்.